கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் தருவன. அவை யாவை? கருத்துடன் கலைத்திறனை நோக்காக கொண்டு கால வெள்ளத்தை கடந்து நிற்பன. அவை யாவை? ஆடல், பாடல், இசை, நடிப்பு, ஒப்பனை, உரையாடல் வழியாக மக்களை மகிழ்வடைய செய்வன. அவை யாவை? சமூக பண்பாட்டு தளத்தின் கருத்து கருவூலமாக விளங்குவன. அவை யாவை? நுட்பமான உணர்வுகளின் உறைவிடமாக இருப்பன. அவை யாவை? அவைதாம் மக்கள் பண்பாட்டின் பதிவுகளான நிகழ்கலைகள். 10ஆம் வகுப்பு தமிழ் கலை அழகியல் புதுமை இயல் 6 நிலாமுற்றம். தமிழர்தம் நிகழ்கலைகளின் மேன்மையறிந்து அவற்றை வளர்க்கவும் நிலைவரச் செய்யவும் நமது பங்களிப்பை நல்குதல். பகுதி 1 கரகாட்டம், மயிலாட்டம் மற்றும் காவடி ஆட்டம். கிராம மக்களின் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத பகுதியாக விளங்குபவை நிகழ்கலைகள். இவை மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கவலையை போக்குகின்றன. சமுதாய நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆவணங்களாகவும் செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வாயில்களாகவும் திகழ்கின்றன. பழந்தமிழ் மக்களின் கலை அழகியல் புதுமை ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை புரிகின்றன. கரகாட்டம் தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் நிகழ்த்தப்பட்டு வரும் பன்னெடும் காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்றே கரகாட்டம். கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது கரகாட்டம். இந்த நடனம் கரகம், கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். தலையில் செம்பு நிற்கும் அளவு எடையை ஏற்றுவதற்கு செம்பின் உள்ளே மணலையோ பச்சரிசியையோ நிரப்புகின்றனர். கண்ணாடியாலும் பூக்களாலும் அழகூட்டிய கரகக் கூட்டின் நடுவில் கிளி பொம்மை பொருத்திய மூங்கில் குச்சியை செருகி வைத்து ஆடுகின்றனர். இதற்கு நையாண்டி மேள இசையும் நாகசுரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தும் கரகாட்டத்தில் சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர்தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. நீரர வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது. மயிலாட்டம் மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்துக் கொண்டு நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டம் ஆகும். நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடிக்காட்டுவர். கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. ஊர்ந்து ஆடுதல், மிதந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரித்து ஆடுதல், தலையை சாய்த்து ஆடுதல், தாவி ஆடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல், தண்ணீர் குடித்துக் கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகளை கலைஞர்கள் இவ்வாட்டத்தில் ஆடி காட்டுவர். காவடி ஆட்டம் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். கோலின் இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடியாட்டம். மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரை வட்டமாக இணைக்கின்றனர். அந்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துகின்றனர். மேலும் மயிலிறகு கற்றைகளை இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை உருவாக்குகின்றனர். காவடியின் அமைப்புக்கேற்ப மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என்று அவற்றை அழைக்கின்றனர். இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நிகழ்கலைகளில் கரகாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம் ஆகிய மூன்றை பற்றி மட்டும் இப்போது தெரிந்து கொண்டோம்.
உங்கள் கிராமங்களில் நீங்கள் பார்த்து ரசித்த நிகழ்கலைகள் பற்றி மனதிற்குள் அசை போடுங்கள். அவற்றை பற்றி உங்கள் நண்பர்களுடன் கலந்துரையாடுங்கள். வரவிருக்கும் காணொளிகளில் இன்னும் பிற நிகழ்கலைகளை பற்றி தொடர்ந்து கற்போம். நன்றி, வணக்கம்.